இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மேலும் இந்த அற்புதமான விழாவை நடத்தி கொண்டிருக்கும் நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் தலைவராகவும் சில நேரத்தில் ஆசிரியராகவும் நமக்கு உருவெடுத்துக்கொண்டு தன் குடும்பத்தை கூட சில நேரங்களில் பார்க்காமல் இந்த தொழிலாளர் வர்க்கத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய அற்புதமான தலைவர் அன்பு சகோதரர் செல்வமணி அவர்களுக்கும், மேலும் இங்கே வந்திருக்கும் அன்பு அமைச்சர் மரியாதைக்குரிய கணேசன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து பேசிவிட்டு சென்றுவிட்ட என்னுடைய அன்பு சகோதரர் ஹவுசிங் போர்டு சேர்மனாக இருக்கக்கூடிய கூட்டிமுருகன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் முகநாதன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கும் நான் இன்னைக்கு இப்படி இதுக்கு ஒரு 10,000 தூண்கள் இருக்கிறது, அது ரொம்ப முக்கியமான தூணாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் தான் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி என்னடா லேட்டாக கொஞ்சம் லேட்டாக வந்துட்டுங்கன்னு வருத்தப்பட்டேன். அதுக்கு காரணம் அண்ணன் சிவகுமார் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார். ஏன்னா அவர்கிட்ட இப்போ எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, இதெல்லாம் யூடியூப்பில் வரும், நான் இதெல்லாம் திருடிக்குவேன். நேராக பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாக திருடிக்கலாமே அவர் பேசுனதுலேருந்து அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு. அன்பு அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் கூறி சகோதரர் அற்புதமான இயக்குனர் அற்புதமான குரலுக்கு சொல்லக்காரர் ஆதி உதயகுமார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி, ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் இல்லை அவங்க யூனியனில் என்ன சேர்க்க மாட்டீங்களான்னு சொல்லுவார். யூனியனுக்கு காசு இவ்வளோ கட்டணத்துக்குன்னு சொன்னால் போதும், இல்லையா நீங்கள் எங்களெல்லாம் அப்படி சொல்கிறீங்க என்ன, அந்த யூனியனில் சட்டம் இல்லையா, ஏற்கனவே என்ன ரவுண்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க, நீ வேறு எதுக்கு சொல்கிறேன்னா, சகோதரர் பூச்சி முருகன் தோசமாக சொன்னார், கொரோனா காலத்தில் சகோதரர் சூர்யா அவர்கள் அள்ளி கொடுத்தார், அதை பெற்று அவர்கள் பிரித்து கொடுத்தார்கள், அதுலேயே எங்களை தொல்லை பண்ணுறாங்க. பிரித்து கொடுத்ததில் 6 லட்சம் ரூபாவோ 10 லட்சம் ரூபாவோ வந்தது, அதுலேயே ராதாரவி 1 கோடி திருடி விட்டார். எப்படியா திருட முடியும், கொடுத்ததே 10 லட்சத்தில் எப்படி 1 கோடி திருட முடியும், சைபர் தெரியாமல் சொல்வது தான். ஆனால் நான் அப்படி விளையாட்டாகவே எடுத்துக்குவேன், நான் இதெல்லாம் ஒன்றுமே பெருசாக பண்ண மாட்டேன். சகோதரி லயா அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தி அவர் மிக அற்புதமான பேச்சாளர், கல்லால் அடிக்கப்பட்டாலும் சொல்லால் அடிக்கப்பட்டாலும் தலைமை பதவிக்கு வந்தால் கொஞ்சம் டேஞ்சர் தான். இந்த கல்லடி சொல்லடியை எதிர்பார்த்து தான் தலைமைக்கு வர வேண்டும். இன்னைக்கு இருக்கிற முதல்வருக்கு சொல்லடி இல்லாமலாம் இருக்கிறது இருக்கிறது, ஆனாலும் அதை சமாளித்துக் கொண்டு அவர் ஓட்டிக்கொண்டே இருக்கிறார். நான் உள்ளே வரும்போது எல்லாரும் மழை பெஞ்சு நாக்காளி தலையில் பிடிச்சி வச்சுருந்தாங்க, பார்த்தேன். அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், உங்கள் யாராவது என்னை பார்த்து, ஏன்னா நான் தலைவராக ஒரு 35 வருஷமாக இருக்கிறேன் நினைக்கிறேன், தம்பிங்க இவர் தலைவருக்கு அந்த சேருக்காக அலைகிறார்னு நிச்சயமாக நான் சேருக்காக அலைவேன் இனிமேல். ஏன்னா உட்கார்றதுக்கு மட்டும் அது உபயோகம் இல்லை, மழை பெஞ்சால் தலையில் பிடிச்சிக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். அது எப்படி இந்த சேர் விட முடியும் என்று சொல்லி சகோதரர் செல்வமணி அவர்கள் பூச்சி முருகன் அவர்களை வைத்து நடத்திவிட்டார். நிச்சயமாக அவர் வீடு தருவார். 2 ஃப்ளோர் கட்டியிருக்கோம், அதில் ஒன்றில் வந்து ஷூட்டிங் பண்ணுறாங்க, பட் நம்ம போய் இழுத்துட்டு வர வேண்டியதாக இருக்குது ஷூட்டிங் பண்ணுறதுக்கு. ஒரே ஒரு சின்ன லீகல் பாயிண்ட் இருக்குது, அதெல்லாம் அதை பரவாயில்ல, அது நம்ம ஸ்கிப் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த வீடு கட்டும் பொழுது தொழிலாளர் வர்க்கத்திற்காக நிச்சயமாக அதை நீங்கள் அற்புதமாக பிரித்து தருவீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் எப்பயுமே சொல்கிறேன், நானும் ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் ஓட்டு போட்டேன்னு சொன்னார். நானும் அப்போ இருந்து இன்றைக்கு வரைக்கும் மோகன் காந்தி ராம் காலத்திலேருந்து தொழிலாளர் வர்க்கம் பக்கம்தான் நிற்பவர். சில இழப்புகள் இருக்குது எனக்கு, அதெல்லாம் இழப்பை நினைக்கக்கூடாது, அதெல்லாம் தான் வாழ்க்கைன்னு நினச்சி போராடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை, அது உறுதி. ஏன்னா எஃப்சி இல்லை என்றால்
யாருமே இல்லை. அதனால தான் புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த யூனியன். முதல் முதலில் அவர் தான் ஆரம்பித்தார், ஏன்னா அவருக்கு இந்த கஷ்டம் தெரிஞ்சது, அதனால் ஆரம்பித்தார். அது மே தினத்தில் இவ்வளோ பெரிய விழா பண்ணும்போது சிறப்பாக இருக்கிறது. என்ன உடனே ஒன்றா பூஜை முறையில் இருக்கணும்னு சொல்லணும்னு பார்த்து, இப்போ கணேசன் இருக்கார், அவர் எடுத்து போய் எப்படி முதலமைச்சர்கிட்ட சொல்லணும், தயவுசெய்து இது மாதிரி தொழிலாளர்கள் நடத்தும் விழாக்களுக்கு கொஞ்சம் வள்ளுவர் கொடுத்து உள்ள இடம் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். நான் மழை பெஞ்சு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு பாவம். அதனால் பெரிய மனதோடு வள்ளுவர் கோட்டை, ஏன்னா வள்ளுவர் கோட்டத்துக்குள்ளே நாங்கள் மீட்டிங்லாம் நடத்திருக்கோம், இதே செல்வமணி சகோதரருக்கும் நாங்கள்லாம் நடத்தியிருக்கேன். அது ரெனோவேஷன் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். அதனால் முதலமைச்சருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், நிச்சயமாக நம்ம சினிமாக்கள் சொன்னால் ஏதோ கொஞ்சம் யோசிக்கக்கூடியவர், அதனால் இதான் ஒரு வாய்ப்பு நமக்கு என்று சொல்லி இந்த பெப்சி இடத்தில் நீங்கள் நிறைய வீடு கட்டி இல்லாதவர்களுக்கு முதலில் வீடு தாருங்கள். ரூல்ஸ் இருக்கு, 9 கிலோமீட்டரும் 10 கிலோமீட்டருக்கும் உள்ள வீடுகள் இருந்தால் கொடுப்பது இல்லைன்னு, அதனால் தான் என்னமோ தெரியவில்லை. அற்புதமான தலைவர் கலைஞர் அவர்கள் 53 கிலோமீட்டர் தள்ளி கொடுத்துட்டாங்க, இந்த தொல்லை இருக்கக்கூடாதுன்னு. நீங்கள் தயவு கூர்ந்து அனைவரும் நாம் ஒன்றுபடுவோம், செயல்படுவோம், வெற்றி அடைவோம் என்று மட்டும் சொல்லி, அன்பு சகோதரர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு, காலங்கள் தாழ்த்தி வரவில்லை, கொஞ்சம் லேட்டாக வந்தேன். அன்பு சகோதரர் விஜய் சேதுபதி அவர்கள், அவரை நம்ம ஏன் சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னா, மனுஷன் என் தம்பி நண்பர்கள் நான் பெருமைப்படுகிறேன், ஆனால் மனுஷன் அள்ளி கொடுப்பதில் பெரிய கடனாக விளங்குகிறார். மனசு வராதியா யாருக்கும், நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் வாழ்க்கையில் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இவர் அள்ளி கொடுக்குறார், கிள்ளி கொடுப்பவர் கிடையாது. சகோதரர் விஜய சேதுபதி அவர்கள் இந்த தொழிலாளர் வர்க்கத்துக்காக நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறார், அவர்களை பாராட்டி, சூர்யா வந்திருந்தால் மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும், அண்ணன் சிவகுமார் அவர்கள் தான் சும்மா அவர் இருக்காருன்னு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டோம்ல என்று சொல்லி, இந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கும் காவல்துறையை சேர்ந்த சகோதரருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, எனக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்புன்னு அவ்வளோ அவ்வளோதான் செட்டிப்பிட்டாருக்குன்னு போடுறாதீங்க, நல்ல உயிரோடு இருக்கேன், நல்லா நடக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், கொஞ்சம் கருத்து வழி நிறைய ஒரு பக்கமாக திரும்பி பார்த்தோம் போல இருக்கு, அதனால் கழுத்து வழியை கொஞ்சம் வந்துருச்சு. அது நான் ஸ்பாட்லைட்டு 30 வருஷமாக நான் அதில் பழக்கப்பட்டவன். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நான் சொன்னேன், சொல்ல பண்ணிக்கிட்டேன், எப்படியாவது வந்துருங்க, ஆனால் உடல்நிலை சரியில்லைனா வராதிங்க, ஆனால் எப்படியாவது முயற்சி பண்ணி வந்துருங்க. எவ்வளோ நிக்னாக் வேலை பண்ணுங்க, நான் ஏன் செல்ல முடியும்னா எங்கேயுமே விட்டு கொடுக்கறது இல்லைன்னா பல இடத்துல சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். செம்பருத்தி படம் எடுத்தோம், அதுதான் டைரக்டர் ரோஜா அவர்கள் தான் கதாநாயகி, அதுக்கப்புறம் தானே இவருடைய மனைவி, முதல்ல ரோஜா தான் நான் நடிக்க வேண்டும், ரோஜாவின் சகோதரனாக எனக்கு இந்த பக்கம் அடிபட்டு ஆட்டில் அடிபட்டு தினத்தை படத்தில் ஹாஸ்பிட்டலில் கடந்து 3 மாதம் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். மனுஷன் ஒன்றே ஒன்று செஞ்சார், எனக்காக வெயிட் பண்ணி எடுத்தார் படத்தை, 3 மாதம் எடுக்கல ஷூட்டிங்கை, அந்த மாதிரி ஒரு அபூர்வ பிறவி செல்வமணி அவர்கள். அதனால தான் அவர் எங்கே கூப்பிட்டாலும் உடனே வந்து நின்றுதான் அவருக்கு ஆதரவாக இருப்பேன், எப்போதுமே ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாக, திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறுவதற்கு முன்னால், தயவுசெய்து இளைஞர்கள் தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கூடவே வச்சு பார்க்கணும்.